வணக்கம். ஆண் பெண் பாகுபாடின்றி அனைவரையுமே அதிகம் தாக்கும் வழிகளில் குதிகால் வலியும் ஒன்று. இதனால் சாதாரண வேலையை கூட செய்ய முடியாமல் கஷ்டப்படுவார்கள். பாதங்களில் எலும்பு மற்றும் தோல் இணையும் பகுதிக்கு இடையே சவ்வு போன்ற ஒரு அமைப்பு இருக்கும். அதில் பாதிப்புகள் ஏற்பட்டால் குதிகால் வலி உண்டாகும். இன்றைய காலகட்டத்தில் குதிகால் வலியால் அவதிப்படுவோர் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. பலருக்கும் முதலில் கணுக்காலில் படரும் வலி படிப்படியாக மூட்டு வரை பரவி தீரா நோயாக மாறிவிடுகிறது. இதன் வலியானது இரவில் நிம்மதியாக தூங்க கூட விடுவதில்லை. இதனால் காலையில் எழும்போது நடக்கவே முடியாமல் சிரமத்துக்கு உள்ளாவார்கள். குதிகால் வலி யாரையெல்லாம் விரைவாக தாக்குகிறதுன்னு பார்த்தோம்னா, அதிகமாக நடப்பவர்கள், குளிர்ச்சியான பகுதியில் தொடர்ந்து பணி செய்பவர்கள், உயரமான செருப்புகளை அதிகம் பயன்படுத்துபவர்கள், தொடர்ந்து நின்று கொண்டே வேலை செய்பவர்கள், உடல் எடை அதிகம் கொண்டவர்கள் மற்றும் சத்து குறைபாடு உள்ளவர்களை அதிகம் தாக்குகிறது. தொடர்ந்து பாதத்தில் அழுத்தம் ஏற்படும் போது இரத்த ஓட்டம் குறைந்து சவ்வு பாதிக்கப்படுகிறது. ஆரம்பத்தில் காலை தூங்கி எழுந்ததும் இந்த வலியை உணர்வார்கள். பிறகு நடக்கும் போது லேசாக வலிக்க தொடங்கும். அடுத்து படிப்படியாக வலி உணர்வு அதிகரிக்கும். சிலருக்கு கணுக்காலில் வீக்கமும் உண்டாவதோடு குதிகால் வெடிப்பும் ஏற்படும். கால்களை தரையில் ஊன்றாமல் நடக்கும்போது நரம்புகள் சுருட்டி கொள்ளவும் தசை நார்கள் பாதிப்படையவும் செய்யும். எளிய முறையில் வீட்டில் இருக்கும் பொருட்களை கொண்டு ஆரம்பத்திலேயே இதற்கு சிகிச்சை செய்யலாம். என்ன செய்தால் குதிகால் வலியும் வீக்கமும் கட்டுப்படும் என்று பார்க்கலாம். சாதம் வடித்த கஞ்சியை ஒரு அகலமான பாத்திரத்தில் ஊற்றி வைத்துக்கொண்டு அது சூடு பொறுக்க இருக்கும்போது அதில் குதிகாலை ஊன்றி வைக்க வேண்டும். தாங்கும் சூட்டில் இருந்தால் வலிக்கு இதமாக இருக்கும். சூடு ஆறிய பிறகு மீண்டும் சூடுபடுத்தி வைக்கலாம். தினமும் 15 நிமிடங்கள் வரை இதை செய்யலாம். இரவு நேரங்களில் படுப்பதற்கு முன்பு வெந்நீரை சூடு பொறுக்கும் அளவு வைத்துக்கொண்டு அதில் குதிகாலை நனைக்கலாம். இப்படி காலை மாலை என 2 வேளையும் காலை வெந்நீரில் நனைத்து வந்தால் கணுக்கால் வலி குறையும். குளிக்கும் போது மிதமான சூட்டில் இருக்கும்போது வெந்நீரை கணுக்கால் மீது ஊற்றி வரலாம். உமியை ஒரு கைப்பிடி அளவு எடுத்து வானிலையில் வறுத்து கொண்டு சற்று கனமான துணியில் போட்டு மூட்டையாக கட்டிக்கொள்ளுங்கள். இதை மெதுவாக பாதத்தில் வைத்து ஒத்தடம் கொடுக்கலாம். உமி இல்லாதவர்கள் கல் உப்பை வானிலையில் வறுத்து அதை ஒத்தடமாகவும் கொடுக்கலாம். கணுக்கால் வலிக்கு இதமாக இருக்கும். வலி படிப்படியாக குறையவும் தொடங்கும். பாதத்தில் வீக்கம் இருந்தாலும் வீக்கம் வற்ற தொடங்கும். அடுத்து ஒரு கப் பாலில் 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், சிறிது தேன் சேர்த்து தினமும் 2 முறை குடித்து வரலாம். இதுவும் குதிகால் வலி நீங்கும். குதிகாலை மசாஜ் செய்வதன் மூலமும் குதிகால் வலியில் இருந்து உடனடி நிவாரணம் கிடைக்கும். இதற்கு கடுகு எண்ணெய் கொண்டு குதிகால் பகுதியை மசாஜ் செய்யலாம். அடுத்து அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடாவை நீர் சேர்த்து பேஸ்ட் போல் செய்து கொண்டு குதிகால் பகுதியில் தடவலாம். இதன் மூலம் கடுமையான குதிகால் வலியும் குணமாகும். அடுத்து செங்கலை பாதியாக எடுத்து அடுப்பின் மீது வையுங்கள். சிலிண்டர் பயன்படுத்துபவர்களும் அடுப்பின் மீது செங்கலை வைத்து சற்று சூடேறியதும் எடுத்து கீழே வையுங்கள். எருக்கம் இலையை சூடேறிய செங்கலின் மீது வைத்து அதன் மீது குதிகால் பகுதியை சற்று அழுத்தி வையுங்கள். செங்கலில் சூடு அதிகமாக இருக்கும் என்பதால் பொறுக்கும் சூடு வரும் வரை காத்திருந்து வையுங்கள். காலை செங்கல் மீது ஒற்றி ஒற்றி எடுக்கும்போது குதிகாலில் இருக்கும் நீரை எருக்கம் இலை உறிஞ்சிக்கொள்ளும். எருக்கம் இலை இல்லாதவர்கள் வெற்றிலையை பயன்படுத்தலாம். உடனடியாக குதிகால் வலியிலிருந்து மீண்டு வரலாம். அடுத்தது குதிகால் வலிக்கு ஒரு கசாயம் பார்க்கலாம். அதற்கு இஞ்சி 10 கிராம், பூண்டு 10 கிராம், விரலி இலை 10 கிராம், மாவிலங்க பட்டை 10 கிராம், அஸ்வகந்தா 10 கிராம், கோரை கிழங்கு 10 கிராம், முடக்கத்தான் 10 கிராம் இவைகளை தனித்தனியாக வெயிலில் காய வைத்து கொள்ளுங்கள். பின்பு 300 ml தண்ணீரில் அனைத்து பொருட்களையும் போட்டு நன்றாக கொதிக்க வையுங்கள். நன்றாக கொதித்து கால் அளவாக வற்றியதும் இறக்கிவிடுங்கள். இந்த கசாயத்தை உணவு எடுத்துக்கொள்வதற்கு முன்னர் குடித்து விட வேண்டும். காலை மற்றும் மாலை 2 வேளை தொடர்ந்து குடித்து வந்தால் குதிகால் வலி, உடல் அசதி, முதுகு வலி என்று தசையில் ஏற்படும் அனைத்து வலிகளும் ஓடி போய்விடும். குறைந்தது வாரத்தில் 3 நாட்களாவது இந்த கசாயத்தை குடிக்கலாம். மேலும் குளிர்ச்சியான தரையில் பாதத்தை நீண்ட நேரம் ஊன்றி வைக்காதீர்கள். தினமும் இரவு வெந்நீர் ஒத்தடமாவது கொடுக்க வேண்டும். உயரம் அதிகமான காலணிகளை அணிய வேண்டாம். குதிகால் வலியை உணர்ந்தாலும் தரையில் கால் பதித்து நடமாட வேண்டும். ஒரே இடத்தில் உட்காராமல் அரை மணி நேரத்திற்கு 1 முறை எழுந்து 5 நிமிடங்கள் நடந்து செல்ல வேண்டும். நாற்காலியில் அமரும்போது கால்களை நேராகவும் பாதங்களை தரையில் அழுத்தியும் உட்காருவதன் மூலம் குதிகால் வலி குறையும். எளிமையான சிகிச்சைகளை வீட்டிலேயே கடைபிடிப்பதன் மூலம் குதிகால் கணுக்கால் வலி பிரச்சனையிலிருந்து வேகமாக முன்னேறலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.